Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்றைக்கி தீபாவளி பேக் டு பேக் மேக்கப் டியூட்டோரியல்ஸில் டே 8 க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் அவுட்ஃபிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கிளாசிக் ட்ரெடிஷ்னல் ஈஸி லுக் க்ரியேட் பண்ணலாம். இன்றைக்கி லுக் நிஜமாகவே ரொம்ப சிம்பிள், ஒரு ஜுவல் கலர் ஐலைனர் லுக் தான் இது. ஜுவல்ஸ் அண்ட் சாரீ ஹெவியாக இருக்குன்றதுனால நான் மேக்கப் ரொம்ப சட்டிலாக வச்சுக்கிட்டேன். உங்களுக்கும் மேக்கப் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் சூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லுக் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ணேன், அவுட்ஃபிட் அண்ட் ஜுவல்லரி கர்டசி யாரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு ஸ்கின் ப்ரெப்பிங்க்கு நான் ஒரு ஷீட் மாஸ்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். குட் வைப்ஸ்லேருந்து இந்த ஆலிவ் ஸ்கின் ஃபார்மிங் ஷீட் மாஸ்க் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது தான் என்னுடைய பேஸாக இருக்க போது, என்னுடைய சீரம் மாய்ஸ்சரைசர் ஹைட்ரேட்டிங் பேஸாக இருக்க போது. ஸோ ஷீட் மாஸ்க்ஸ் என்ன மாதிரி ஸ்கின் ஆளுங்க இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிக் ஆலிவ் வேரியன்ட் பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்கின்னை நல்லா ஃபர்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நான் என்னுடைய ஸ்கின்ல வச்சுட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை, அப்படியே அந்த சீரம் ஃபுல்லாக நான் மசாஜ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஒரு ஷீட் மாஸ்க் ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, சிலது வந்துட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. இந்த ஷீட் மாஸ்க் நீங்கள் ஸ்கின்லேயே அந்த சீரம் வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நான் நேராக ப்ரைமர் போய்க்கிறேன். ப்ரைமருக்கு பர்பிளோட ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இப்போ ஷீட் மாஸ்க்லாம் போட்டால் ஆல்ரெடி ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குது. என்னோடய ஸ்கின் ரொம்ப ரொம்ப ஆயிலி, அந்த ஒரு ஆயிலினஸும் அதுக்கப்புறம் அந்த ஓவரான க்ளோயி ஃபினிஷும் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன் அகேன் ஆப்ஷனல். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்கின் ஆல்ரெடி ஃப்ளாலஸாக இருக்குன்னா கலர் கரெக்ஷன் ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிக்மெண்டேஷன்ஸ் டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கரெக்டர் எடுத்துக்கோங்க. நான் என்னுடைய பர்பிள் கன்சீலர் பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து என்னுடைய தேவையான ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் பேலட் ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு விஷயம். நிறைய ஷேட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து அங்கங்கே பேட்ச் கரெக்ஷன்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆரஞ்சு போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இந்த கலர் என்னோடய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலர், அந்த கலர் எடுத்து அந்த ஆரஞ்சு மேலே போட்டு கன்சீல் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டோன்னே ஆரஞ்சு வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. மெயினாக இந்த பர்பிளோட கன்சீலர் பேலட் உங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் தான், இருக்கிற கன்சீலர் பேலட் ரேஞ்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ தீபாவளி ஆஃபர்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம். நான் லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் இருக்க டைமில் இந்த மாதிரியான ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், பட்ஜெட்லேயும் வந்துடும். அடுத்தது இந்த கன்சீலரை நான் செட் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஸ்கின் ஆயிலி ஸ்கின் சொன்னால அதனால் மட்டும் ஒரு லூஸ் பவுடர் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல நான் செட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபவுண்டேஷனுக்கு இந்த மேபிளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன், இது ஆக்சுவலாக ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் விட கொஞ்சம் லைட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறேன். பிபி க்ரீம் சி க்ரீம் மாதிரி எனக்கு ஷோராக தெரியல, நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணாமல் வச்சுருந்தேன், இப்போ தான் நான் ட்ரை பண்ணலாம் நினச்சேன். அண்ட் 330 தான் அவங்க லாஸ்ட் டாக் ஷேடாக இப்போதைக்கு இருக்குது. நான் ஃபிட் மீ ஃபவுண்டேஷனில் வந்து 338 யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த டாஃபி எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்தது, அது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் கவரேஜும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அளவுக்கு கவரேஜ் இல்லவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு டெய்லி வேர் பிபி க்ரீம் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நினைக்கிறேன். ஸோ போட்டேன், ரொம்ப பளிச்சுருந்தது, சரி சொதப்பிட வேணாம் நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா மறுபடியும் அந்த கன்சீலர் பேலட்டே எடுத்து கொஞ்சமாக என்னுடைய ஸ்கின் டோன் மேட்ச் ஆகிற மாதிரியான கலர் எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஃப்ளாலஸான பேஸ் வந்துடும். மொத்தமாக நான் அந்த ஃபவுண்டேஷனே போட்டிருந்தேன்னா முகம் ஃபுல்லாக வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே நான் பேட்ச் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி லுக்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் கரெக்ஷன்ஸ். ஒரே கலர் தான் உங்கள் ஸ்கின் ஃபுல்லாக இருக்கணும்னு கிடையாது, உங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குது, கலர்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்ல எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணணும், ஷேட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்பஞ்ச் வச்சு நான் மேலே ரன் பண்ணிக்கிறேன். ஸ்பஞ்ச் வந்து பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. ஸோ இது என்ன பண்ணணும்னா எக்ஸஸ் ப்ராடக்ட் எதாவது இருந்தால் அது உறிஞ்சு எடுத்துடும். அண்ட் அழகாக பிளெண்டிங் கொடுக்கும், பார்க்கறதுக்கு ஃப்ளாலஸாக இருக்க வைக்கும். மறுபடியும் அதே ஸ்டேக் வைக்கி லூஸ் பவுடரை எடுத்துக்கிறேன். எடுத்து என்னுடைய அண்டர் ஐ ஏரியா, மூக்கு மேலே, நெத்தியில் அங்கே மட்டும் நல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். மீதி ஏரியாலாம் அப்படியே விட்டுடுறேன், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பவுடரிங் தேவை கிடையாது. இன்றைக்கி லுக்கு நான் ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் தான் கொடுக்குறேன் அப்படின்றதுனால ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதை மட்டும் என்னுடைய ஸ்கின்ல வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஐப்ரோஸ் ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு என்னுடைய மிஸ் கிளேர் ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். அதுலேருந்து அந்த டார்க் ஷேட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கிறிஸ்பான ஒரு ஐப்ரோஸ் தான் நான் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது ஒரு 2-in-1 ப்ரான்சர் அண்ட் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன் பர்பிள் ப்ராண்ட்லேருந்தே. அதுலேருந்து அந்த ஒரு ப்ரான்ஸி ப்ரௌனி கலர், அது ஒரு ஷிம்மர் கலர், அதை எடுத்து என்னுடைய லிட்டில் வந்து போட்டுக்கிறேன். ரொம்ப சாஃப்ட் ஷிம்மர் தான், மின்னு மின்னுன்னு இருக்கவே இருக்காது. நீங்கள் போட்டிங்கன்னா ஏதோ அழகாக இருக்கும் அது, ஓகேவா? அது ஒரு ஹைலைட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. ப்ரான்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கவங்க, பட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு இது ரெண்டுமே ஹைலைட்டராக நான் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஐஷேடோவும் கிடையாது. நேராக கலர் ஐலைனருக்கு போய்க்கிறேன்.
purple oda liquid liners eduthukuren idu vandu first blue color eduthukuren ennoda outfit pathina saree body full ah nalla oru royal blue border mattum green color blue and green eyeliners na vandu pick panikitta first blue vechu oru wing liner potukitta oru medium size flick kuda na potukitta எனக்கு வந்து ஒரு டுவல் டோன் வேணும் கரெக்டாக ப்ளூ தான் இருக்குது ஏன்னா என்னோடய ஜுவல் நான் வந்துட்டு பார்டர் மேட்ச் பண்ணுற மாதிரி க்ரீனில் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ மேக்கப்பில் வந்து நான் நிறைய ப்ளூ கொடுத்தேன்னா எல்லாமே கிளாஷ் ஆகும் ஒரு மாதிரி ப்ளூ க்ரீன் இருக்கும் அப்படின்ட்டு நான் என்னோடய மேக்கப்பில் வந்துட்டு கொஞ்சம் நியூட்ரலாகவும் டுவல் கலர்ஸ் இருக்க மாதிரியும் நான் பார்த்துக்கிட்டேன் இதில் எனக்கு நிஜமாகவே கிளாஷ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நெயில் பாலிஷ் தான் எனக்கு கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பரவாயில்ல நம்ம கை தானே அடுத்தது ஒரு க்ரீன் ஐலைனர் எடுத்துக்கிறேன் க்ரீன் ஐலைனர் எடுத்து என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ளூக்கு மேலே அப்ளை பண்ணுறேன் பட் ஃபுல்லாக லைன் மாதிரி நான் அப்ளை பண்ணல நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் போய் கொஞ்சம் அந்த லைனரை வந்து எலாங்கேட் பண்ணுறேன் எலாங்கேட் பண்ணுற இடம் வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவோட சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டேன் ஸோ என்னுடைய ஐலைனர் லுக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ப்ளூவில் இருக்கும் மிடில் ப்ளூ அண்ட் க்ரீன் ஸ்டார்ட் ஆகும் எண்டில் மெஜாரிட்டி க்ரீனாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு லுக் நான் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன் இந்த ஐலைனர் அப்ளிகேட்டரில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேட்டர் வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது நீங்கள் லிக்விட் லைனர் மெயினாக யூஸ் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும் அது அப்படியே ஸ்டிஃபாக உங்களுக்கு ஸ்கெச் ஐலைனர் மாதிரி இருக்கும் அடுத்தது அந்த க்ரீன் ஐலைனரே கொஞ்சமாக ஒரு பென்சில் ப்ரஷில் எடுத்து என்னோடய லோவர் லேஷ் லைனில் வாட்டர் லைனில் படாமல் லேஷ் லைனில் மட்டும் நான் ஸ்க்ரிபிள் பண்ணுறேன் வாட்டர் லைனுக்கு ஒரு ப்ளூ காஜல் எடுத்துக்கிறேன் காம்பினேஷன் ஆஃப் ப்ளூ அண்ட் க்ரீன் தான் இன்னைக்கு நம்ம ஐலைனரில் இருக்குது மஸ்காரா அண்ட் ஃபால்சிஸ் வைக்க போகிறோம் மஸ்காராக்கு ஒரு பர்பிள் மஸ்காரா எடுத்துக்கிறேன் இதை எடுத்து என்னுடைய லேஷ் ஃபுல்லாக நான் நல்லா கோட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எப்பயும் போல் நம்ம டபுள் கோட்டிங் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் கோட் பண்ணிவிட்டு காஞ்ச அப்புறம் அடுத்த கோட் பண்ணுங்கள் அண்ட் கைஸ் யாராவது இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா இப்போ வரைக்கும் ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இது உங்களுக்கு ஒர்க் ஆகுது ஃபர்ஸ்ட் கோட் போட்டு காஞ்ச அப்புறம் செகண்ட் கோட் போட்டது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்தது ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் ஆஃப்கோர்ஸ் எனக்கு ப்ரான்சிங் கண்டிப்பாக தேவை என்னுடைய ஸ்கின்க்கு எனக்கு பர்சனல் ஃபேவரட் ப்ரான்சிங் என்னுடைய பெனிஃபிட் கேரமல் ப்ரான்சர் எடுத்து நான் என்னுடைய அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த கலர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு வார்ம்த் கொடுக்கறதுக்கு அதே ப்ரான்சரே குட்டி பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரே வாஷ் ஆஃப் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபினிஷன் இல்லாமல் இருக்குது யூஸ்வலாக நம்ம சாக்கெட்டில் இந்த மாதிரி கலர் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐ லிட் கான்டோர் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு கான்டோர் இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அதை மட்டும் சரி பண்ணிக்கிறதுக்கு ப்ரான்சரே கொஞ்சமாக என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ளஷ் போய்க்கிட்டேன் ப்ளஷ்க்கு ஸ்டேக் விக்கியோட ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன் ஸோ அதை எடுத்து என்னுடைய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த ப்ளஷ்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைன் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளஷ் தான் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு பவுடரி ஃபினிஷ் இருக்காது லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் என்வைபேலேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் இது ப்ரைமர் ப்ளஸ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்படின்ட்டு நல்லா தான் இருந்தது நல்லா ஸ்டெயின் கொடுத்துச்சு லிப்ஸ் ரொம்ப ட்ரை பண்ணல ஆல்ரெடி நான் ஒரு லிப் பாம் போட்டிருந்தேன் ஸோ அதனாலேயும் எனக்கு வந்து லிப்ஸ் வந்து அந்தளவுக்கு ட்ரை பண்ணலை அப்புறம் அகைன் ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன் என்வைபேலேருந்து ஸோ அதை எடுத்து அந்த லிப்ஸை லைட்டாக வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய லிப்ஸில் கொஞ்சமாக அந்த ஒரு ப்ரௌன் அவுட்லைனிங் எடுத்து கொடுக்கறது வேணும் அதுக்காக அடுத்த ஹைலைட்டருக்கு அதே அந்த ப்ரான்சர் ப்ளஸ் ஹைலைட்டர் 2-in-1 காம்பாக்ட் இருந்ததில் அதுலேருந்து ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய யூஸ்வல் ஏரியாஸில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் ப்ரோபோன் அண்ட் ஐஸோட இன்னர் கார்னர்ஸும் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஃபால்சிஸ் ஒட்டிக்கிறேன் ரேண்டம் ஃபால்சிஸ் நீங்கள் ஃபால்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பென்னோட பேக் சைடு இல்லைனா ஏதாவது ப்ரஷோட பேக் சைட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டைட்டாக அப்புறம் என்னோடய லோவர் லாஷஸில் மறுபடியும் நான் கோட் பண்ணிக்கிறேன் மஸ்காரா நல்லா இப்போ எனக்கு இன்டென்ஸான ஒரு லுக் கொடுத்துடும் இப்போ அவுட்ஃபிட் மாற்றியாச்சு ஜுவல்ஸ் போட்டுக்கிறேன் இந்த அவுட்ஃபிட்க்கு இந்த ஜுவல் பயங்கர சூப்பராக செட் ஆச்சு எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படின்ட்டு பட் நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல வெட்டிங் போகிறீங்க கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஃபுல் ஜரி ஒர்க் பண்ண சாரீ ஒரு பெரிய சோக்கர் ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு குட்டி மோதிரமும் குட்டி இல்லை பெருசாக தான் இருக்காது மோதிரமும் போட்டுக்கிட்டேன் ஸோ ரெண்டு ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீக் பேக் போனி லுக் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேர் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் வேற எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் நான் பண்ணலை நான் என்னுடைய லுக்குமே ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிட்டது ஜுவல் அண்ட் சாரீ காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஹெவியாக ஏதாவது போயிருந்தேன்னா எல்லாமே தூக்கி அடிச்சிருந்துருக்கும் அண்ட் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன் இந்த மாதிரி ஹெவியான ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் பட் இப்போ கொஞ்சம் இந்தியன் ஜுவல்லரி ஆக்சசரிஸில் வந்துட்டு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே நமக்கு எது தான் செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்ட்டு சாரீ வந்து எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அவுட்ஃபிட்டோட ஃபுல் பிக்சர்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ யா இதோட இன்னைக்கு வீடியோ ஒரு முடிவுக்கு வந்தாச்சு உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்
உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய அவுட்ஃபிட் இந்த காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா இந்த லுக் நீங்கள் தாராளமாக போகலாம். எனக்கு ஹெவியான ஐ மேக்கப்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை பண்ணலாம். கலர்ஸ் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு பொறுத்து. இதே தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு இவ்வளவு தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. பட் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம் கைஸ். ஹாய் மோனிஷா, விவேகா அண்ட் சித்ரா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷவுட் அவுட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.